எல்லோருக்கும் வணக்கம், பெரியவங்களுக்கு நமஸ்காரம், சின்னவங்களுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கி நம்ம வந்து பூஜை குறிப்புகள் சிலது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கோசரம் ஒரு சகலகலாவள்ளி மாலைன்னு சொல்லிட்டு சரஸ்வதியோட பாடல் 10 பாடல் இருக்குது. அதை வந்து பெரியவங்களாக இருந்தால் அவங்களே படிக்க சொல்லுங்கள், சின்னவங்களாக இருந்தால் அவங்களுக்கோசரம் நீங்களே படிங்க. குழந்தைகள் நல்ல படிப்பில் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. இப்போது நம்ம சாமி ரூமில் வந்து ஒவ்வொரு டப்பாலையும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம வச்சு ஒவ்வொரு இடத்துலையுமே தேடிட்டு இருக்கோம் சில பொருட்களை. அதுக்கு பதிலாக நீங்கள் அஞ்சரைப்பட்டியை நிறைய யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து கற்பூரம் வச்சுக்கலாம், சந்தனம் வச்சுக்கலாம், மஞ்சள், குங்குமம், திரி, கோலப்பொடி எல்லாமே அதில் போட்டு ஒரே டப்பாவை வச்சுட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு அந்த டப்பாவை எடுத்து நம்ம வந்து உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வந்து தேடுற வேலையும் மிச்சம், ஒரே டப்பால் எல்லாமே அடங்கிடும். அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இது சுவாமிக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்கள்லாம் தரமானதாகவே உபயோகப்படுத்தலாம். அது கொஞ்சமாக யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம சாதாரண மஞ்சத்தூளுக்கு பதிலாக கஸ்தூரி மஞ்சத்தூள் வாங்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் கற்பூரத்தை கலந்து வச்சுக்கோங்க. ஏன்னா பூச்சி வராமல் இருக்கும், டக்குன்னு இந்த மண்டுகள்லாம் பிடிக்காமல் இருக்கும். அந்த கஸ்தூரி மஞ்சத்தூளில் கொஞ்சோண்டு கற்பூரத்தை கலந்து வச்சுட்டிங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாத்துலேயுமே அதை வந்து உபயோகப்படுத்தும் போது அந்த வாசனை ரொம்ப தனியாக இருக்கும். அதை உபயோகம் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அது வந்து கலர் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணும்போது கஸ்தூரி மஞ்சத்தூள், விரலி மஞ்சத்தூள் அதெல்லாம் வந்து கடவுளுக்கு ரொம்ப உகந்தது. அதில் வந்து நம்ம வந்து கற்பூரத்தை கலந்து வைக்கும்போது இந்த பூச்சிகள் வராமல் தவிர்க்கலாம். நம்ம நான் குங்குமம் சொன்னேன் இல்லையா, அது வந்து சாமிக்கு வைக்கிற சிகப்பு குங்குமத்தில் மட்டும் கற்பூரத்தை கலந்துக்கோங்க, பச்சைக்கல் பூரம் கலந்துக்கோங்க. நம்ம வந்து வச்சுக்கிற மெரூன் கலர் குங்குமத்தில் கலந்துக்க வேண்டாம், ஏன்னா அது வந்து அலர்ஜியை உண்டு பண்ணிடும் சில பேருக்கு. அதனால் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியூரெலாம் போகும்பொழுது திருப்பி நம்ம வந்து சாமிகிட்ட எல்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம வெளியூர் போக முன்னாடி சுவாமிகிட்ட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பழைய பூக்கள், அந்த ஊதுபத்தி டஸ்ட்டு அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நல்லா கோலம் போட்டுட்டு சாமிக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் சாமிக்கு நம்ம நைவேத்தியம் வைக்கணும் இல்லையா. அதனால் ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை பஞ்சபாத்த ஊத்துறையிலையோ தண்ணி வச்சுட்டு உங்களால் ஆன அவள் வெள்ளமோ பொட்டுக்கல்ல வெள்ளமோ ஒன்றுமே இல்லைங்க, டைமண்ட் கல்கண்டு, சர்க்கரை, முந்திரி பருப்பு இது மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வச்சு நல்லா மூடிட்டு போங்க. ரொம்ப நல்லது அது. நம்ம வர வரைக்கும் சாமிக்கு நைவேத்தியம் வைக்கலையேன்ற கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி விளக்குகள்லாம் நல்லா தேய்ச்சி எண்ணெய் திரியெல்லாம் போட்டு வச்சுட்டு போயிட்டிங்கன்னா நம்ம டூர்லாம் போயிட்டு வந்தோமா, வெளியூர் போயிட்டு வந்தோமா அந்த சிரமம் நமக்கு இருக்காது. நம்ம வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு சாமி வேலைக்கு நம்ம சுலபமாக இருக்கலாம். இந்த மாதிரி முன்னாடியே முன்னேற்பாடெல்லாம் பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு வீட்டு வேலைகள் ரொம்ப சுலபமாக இருக்கும். செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம வந்து நிலவாசப்படின்னு இருக்கோம் இல்லையா, அந்த நிலவாசப்படியை நம்ம என்ன எக்காரணம் கொண்டும் கால் வைக்கவே கூடாது. அதை நல்லா கழுவி மஞ்சள் குங்குமம் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அதை வச்சுக்கோங்க. இல்லாட்ட கோலப்படியில் கோலம் போட்டுட்டு அதுக்கு அந்த வாசல் பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெண்டு அகல் விளக்கில் எண்ணெய் திரி போட்டு ஒன்று கிழக்கு பக்கமாகவும் ஒன்று வடக்கு பக்கமாகவும் மேற்கு பக்கம் அந்த 3 தசை மட்டும் எடுத்துக்கோங்க. அது மாதிரி இருக்கிற விளக்கு வந்து ஏற்றி வெள்ளி செவ்வாய் நல்ல நாள் கிழமைக்கு மட்டுக்கும் நீங்கள் விளக்கேற்றிட்டு வாங்க. வீட்டில் என்றைக்குமே சுபிட்சமாக நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், பார்க்கவும் நம்மளோட வாசப்படியை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். முடிஞ்சவங்க பூ கூட வைக்கலாம் இருந்தாக்கா. அதுமாரி மாவிளை கொத்து நல்ல நாள் கிழமையில எப்பொழுதும் மாவிளை கொத்து உபயோகம் பண்ணுங்க. அது ரொம்ப மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் நம்மளுக்கு. எவ்வளவுக்கெவ்வளோ நம்ம நல்ல விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறோமோ அவ்வளவுக்கெவ்வளோ வீட்டுக்கு ரொம்ப சுபிட்சமாக இருக்குங்க. நீங்கள் அதையும் செஞ்சு பாருங்கள். கூடை மட்டும் சாமிக்கிட்ட கோலம் போடும்பொழுது அரிசி மாவை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. கோலப்படியில் போடுறது தவிர்த்தா நல்லது. வெறும் அரிசி மாவை நம்ம அரைச்சி சாமிக்கிட்டே நம்ம வச்சுருந்தோம்னாக்கா அந்த அரிசி மாவில் எடுத்து கோலம் போடும்போது அதோட பலனே தனியாக இருக்கும். நம்ம வந்து எறும்புலாம் வைக்கிறதே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தினைக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு புதுசாக போடலாம். இல்லைன்னா வெள்ளி செவ்வாய் நாள் கிழமைக்கு என்னென்னைக்கு தோணுதோ அன்றைக்கி மட்டும் அரிசிமா குழம்பு போடுங்க. முடிஞ்சவங்க அரிசியை நினச்சி இழக்கோளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கூட போடலாம், ரொம்ப விசேஷம். கோலப்பொடியை தவிர்க்கிறது நல்லதுங்க. அது மாதிரி சாமிக்கு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த சந்தனத்தில் நம்ம வந்து தண்ணிக்கு பதிலாக பன்னீரை கலந்து குழச்சுண்டு அதுக்கப்புறம் அதில் வந்து இல்லை பச்சை கற்பூரம் கூட போட்டுக்கலாம். அதெல்லாம் கலந்துண்டு நீங்கள் வந்து சந்தனத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சிங்கன்னா வாசனையாக இருக்கும். எந்த இடத்துல வாசனை இருக்கோ அந்த இடத்துல தான் தெய்வீகம் குடிகொள்ளும், மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். நம்மளுக்கும் சந்தனம் வைக்கும்போது அந்த வாசனை நம்மளுக்கே தெரியும் பொழுது கடவுளுக்கு நம்ம செய்யும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு.
எப்பொழுதுமே நம்ம பண்பாடு பழக்க வழக்கங்களாம் நம்ம குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சொல்லிக் கொடுக்கணுங்க. பெரியவங்களாக இருந்து நம்ம வந்து நல்ல நாள் கிழமையில் எப்பொழுதுமே வயசானவங்கள்லாம் புடவை கட்டிக்கிறதும், வீட்டுக்கு வர மருமகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து சாரீ கட்டிக்க சொல்லுங்கள். நல்ல நாள் கிழமை பூஜைன்னாக்கா சின்ன குழந்தைகளுக்கு பாவடை சட்டை, பாவடை தாவணி, அது மாதிரி ஆம்பளைகளாக இருந்தால் வேஷ்டி சட்டை, அது மாதிரி போட்டுக்க பழகுங்க. அந்த பூஜை நேரத்தில் மட்டுமாவது அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டோம், அப்புறம் அவங்க போய் என்ன வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கலாம். நம்ம பூஜைன்னு பண்ணும்பொழுது இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை நம்ம வந்து சொல்லி கொடுக்கும்பொழுது, கை நிறைய வளையலில் போட்டு மருதாணி வச்சுட்டு பூ வச்சுட்டு அந்த குழந்தைகளை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல நாள் கம்மைகளில் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து முன்னோடியாக இருந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அது மாதிரி இருக்கும்பொழுது, ட்ரெடிஷ்னலாக இருக்கும்போது குழந்தைகளும் அதை கற்றுக்கும். நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் எதுவுமே எங்கே போனாலும் அவங்க வந்து பின்பற்றுவாங்க. நம்ம வீட்டில் அதெல்லாம் செஞ்சாங்களே, நம்மளும் இந்த மாதிரி நல்ல நாள் கம்மைக்கு இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை கடைப்பிடிப்பாங்க. அது வந்து நமக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணணும். இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல நாள் கிழமை மட்டும் இல்லாமல் கூடிய மட்டும் ரெண்டு நேரமும் விளக்கேற்றுங்க. காலை மாலை ரெண்டு நேரமும், காலம்பரம் ஒரு 6:30 விளக்கேற்றி சாமியை கும்பிடுங்க. சாமி கும்பிட்றதுனா எல்லாமே அங்கேயே போய் உட்காந்துக்கணுங்கள, ஜஸ்ட்டு ஒரு விளக்கேற்றிட்டு ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுருங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். அதேமாரி ஈவினிங் 5:30 வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, நம்மளுக்கும் மூஞ்சி கை கால் கழுவிட்டு தலையை வாரி பின்னிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5:30 விளக்கேற்றுங்க. அந்த பலனே ரொம்ப தனியாக கிடைக்குங்க. ஊருக்கு முன்னாடி விளக்கேற்றுறோம், உயர்ந்த குடியில் இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை கடைப்பிடிக்கிறதுனால தான் நம்ம நல்லா இருந்துட்டுருக்கோம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். என்னெல்லாம் கமெண்ட்டுங்கிறத எங்களுக்கு தயவு செஞ்சு போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், நன்றி.